திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியாக போகிற பலனை பற்றி பார்க்க போகிறோம். அக்டோபர் தனுசு ராசிக்கு ராசி அதிபதி வக்ரமாகக்கூடிய காலம். ராசி அதிபதி யாரு? குரு பகவான் இல்லைங்களா? அவர் நாலாம் அதிபதியுமாகி வக்ரமாகிறார். பொதுவாக ஆறாம் இடத்தில் இருக்கும் பொழுது கொஞ்சம் கடன், நோய், வழக்கு, உத்தியோக பிரச்சனைகள், அப்புறம் நிம்மதி இல்லை, பணம் வரும், ஆனால் வருமானத்துக்குண்டான தேவைகளுக்குண்டான பணம் கிடைக்கல, அல்லது வந்தாலும் அது செலவாகிடுது இப்படிங்கிற அமைப்பை இந்த தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி கொடுத்துட்ருக்குது. இப்போ அவர் ராசி அதிபதியை வக்ரமாகிறார். பொதுவாக ராசி அதிபதி இயற்கையாக வக்ரமாகக்கூடாது, ஏன்னா சொன்னபடி கேட்க மாட்டாங்கன்னு அர்த்தம். பிடிவாத குணம் ஏற்பட்டுரும், ஒரு செயலை செய்ய முடியாமல் போயிடும், நினச்சது நடக்காது அப்படிங்கிறத வக்ரமாகிறதுன்னு அர்த்தம். வக்ரம் அப்படிங்கிறது மிகைப்படுத்துதல், வேகப்படுத்துதல், அதிகப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு சுபருடைய வீட்டில் உங்கள் ராசி அதிபதி வக்ரமாகிறது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கொடுக்காது அப்படிங்கிறது உண்மை. இருப்பினும் உங்களுக்கு சனி வக்ரமாகிறார் இருக்கிற, ஏற்கனவே சனி வக்ரமாயிருக்கார் இல்லைங்களா? அப்போ இந்த வக்ரமான காலகட்டங்களில் என்ன பண்ணும், ஏற்கனவே அவர் வக்ரமாகி கொஞ்சம் பிரச்சனைகளை இப்போ கொடுத்துக்கிட்டு இருப்பார். ஸோ உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்காரா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அசுபகிரகங்கள் வக்ரமானால் தான் பிரச்சனை, சுபகிரகங்கள் வக்ரமானால் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அடுத்து உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தால் இப்போ இந்த 4 மாத காலங்கள் கொஞ்சம் புதிய முயற்சிகள் செய்யலாம், புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாம், மனம் கொஞ்சம் தெளிவாக இருக்கிறது, கொஞ்சம் வேகமாக எல்லா விஷயத்தையும் செயல்படுத்துறது, கொஞ்சம் பெயர் புகழ் கிடைப்பது, அதே போல் வீடு, மனை, சொத்து சுகங்கள், இதற்குண்டான வாய்ப்புகள், அதில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அதற்குண்டான தேவைகள் என்ன பண்ணலாம், அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசனைகள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதை வாங்குறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்கும். புதிய வாகனங்கள், ஆரோக்கியம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கிறது, நல்ல மருத்துவர்கள் வருவது, அதை தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, அதே போல் 4ஆம் இடங்கிற தாய்ங்கிறனால தாயினுடைய உதவிகள் கிடைப்பது, தாய்க்கு இருந்து வந்த நோய் நொடிகள் குறைவது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க, நிறைய ஏமாற வேண்டிய சூழ்நிலைகள் வரும். பணம் சார்ந்த விஷயத்திலையும், நகை சார்ந்த விஷயத்திலையும், ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்திலையும் இதெல்லாமே கொஞ்சம் ஏமாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்து விடும். அப்போ புதுசாக இந்த டைமில் வண்டி வாகனங்கள், வீடு சார்ந்த விஷயங்கள், இதில் எல்லாமே கொஞ்சம் புதிய முயற்சிகள் செய்யாமல் இருக்கிறது. இப்போ அதெல்லாமே வருதுன்னா பலமுறை யோசித்து செய்கிறது, இது செய்யலாமா, இது வாங்கலாமா, இதனுடைய அத்தாரிட்டி யாருக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத ஒரு முறைக்கு பல முறை அதை வந்து விசாரிச்சுட்டு பண்ணுறது சிறப்பாக இருக்கும். அதேபோல் சீக்கிரமாக அந்த மாதிரி விஷயங்கள் வரும் பொழுது உங்களை வேகப்படுத்தி செய்கிறதுக்குண்டான எல்லா தூண்டுதல்களையும் இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ அதில் எல்லாமே கவனமாக இருந்து செயல்படுத்தணும். அம்மா மூலமாக ஏதாவது உதவிகள் கிடைக்காம போகிறது, திடீர்னு அம்மாவுக்கு ஏதாவது உடல்நிலை கோளாறுகள் ஆகி அதற்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், ஏன்னா குரு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் வரும் அப்படிங்கிறதையும் காட்டுது. இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா சுபகரகம் தானே வக்ரமாகிறாரு. அப்போ ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்தால் மலையாட்ட வர்றது பணியாட்ட போயிடும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஸோ அதனால் ஒரு தடவை உங்கள் ஜாதகத்தை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த குரு சுபமான ஒரு கிரகம், வக்ரம் ஆகிறது முழுக்க முழுக்க உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தசாபுத்தி புடி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லைங்களா? இதுதான் நடக்கும், அடுத்தது இதுதான் நடக்கும், இந்த 4 மாத காலங்கள் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ அதற்குண்டான ஒரு பொறுமையும் நிதானத்தையும் கடைப்பிடித்தீங்கன்னா நிச்சயமாக இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு எதுவுமே பண்ணாது அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்திருடிகளே சரணம்.